ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் மோஸ்ட் 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 ரெக்வஸ்டட் வீடியோன்னு சொல்லுவேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட நெயில்ஸை வந்து எப்படி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறது அண்ட் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக பெண்களுக்கு நெயில் வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நெயில்ஸ் வளரும்போதே சட்டச்சட்டுன்னு உடஞ்சி போயிடும் ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நெயில்ஸ் வளர்க்குறத அவாய்ட் பண்ணுவீங்க பட் இன்றைக்கி நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களோட நெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அண்ட் திக்காக வந்து நல்லா வளரும் ஃபர்ஸ்ட் இதாங்க என்னோடய நெயில் என்னோடய நெயில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நெயில் பாலிஷ் போட்டிருக்கேன் இந்த நெயில் பாலிஷை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு நெயில் பாலிஷ் ரிமூவர் எடுத்துக்கோங்க நான் என்கிட்ட இருக்கிற நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து எடுத்திருக்கேன் ரிமூவர் எடுத்துகிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க என்னோடய நெயில் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ்க்கு தான் வந்து குரோத் ஆகியிருக்கு எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிறனால நான் இதே அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து க்ரோத் பண்ணிக்கலாம் இப்போ நான் நெயில் பாலிஷை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டேன் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உங்கள் ஃபிங்கர்ஸ் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம் கிளீன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் சில பேருக்கு நெயில்ஸில் பார்த்திங்கனா நம்மளோட அந்த கியூட்டிக்கல்ஸ் இருக்குது இல்லையா அதில் ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆகும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களோட நெயில்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை உங்கள் நெயில்ஸ்க்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கல அப்படிங்கிறது தான் நம்ம நெயில்ஸில் வந்து காட்டி கொடுக்கும் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளோட நெய்ல்ஸை வந்து ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து வார்ம் வாட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க வாம்ம் வாட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க உங்கள் கைகள் வந்து தாங்கக்கூடிய சூடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சூடு தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்க போகிறோம் பேக்கிங் பவுடர் வந்து ஆஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா நம்மளோட நெயில்ஸில் இருக்கக்கூடிய அழுக்கை வந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்டாக ஸோ அதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது ஷாம்பு வந்து நான் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த ஷாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மூணு பொருட்களும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சேர்க்க வேண்டிய மூணு பொருட்களையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபிங்கர்ஸ் இருக்குது பாருங்கள் அதை இதில் வந்து டிப் பண்ண போகிறோம் இந்த பாத்திரத்தில் அப்படியே உங்கள் கைகளை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் நெயில்ஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துடும் நம்ம வந்து நெயில்ஸில் நெயில் பாலிஷ்லாம் போடுவோம் அந்த நெயில் பாலிஷில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ரிமூவ் ஆகி நம்மளோட நெயில்ஸ் வந்து நல்லா கிளியராக இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களோட நெயில்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் இப்போது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி நான் என்னோடய ஃபிங்கர்ஸை இதுலேருந்து எடுத்துடுறேன் இப்போ பாருங்கள் என்னோடய நெயில்ஸ் வந்து எவ்வளோ ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெயில்ஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்திருக்கும் அதே சமயம் நமக்கு நெய்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிறது ஒரு ப்ரெஷ்ஷ் எடுத்திருக்கேன் அந்த ப்ரெஷ்லில் நம்ம வீட்டில் டெய்லி பேஸிஸில் பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட் இருக்கும் இல்லையா அந்த பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஸோ இந்த பேஸ்ட்டை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எல்லா ஃபிங்கர்ஸ்லேயுமே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபிங்கர்ஸாக நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஸ்டெப்புக்கு பேஸ்ட்டும் வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி லெமன் இருக்குது பார்த்தீங்களா லெமனையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் பேஸ்ட் எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது லெமன் கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம விரல்களை நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்க்ரப் பண்ணும்போது நெகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கணும் அதுக்காக ப்ரஷில் உள்ள அந்த முட்களான பகுதி இருக்கு இல்லையா அதை நல்லா நெகத்துக்குள்ளே வச்சு பண்ணிங்க அப்படின்னா நெகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் எப்படி நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது உங்கள் நெகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நெகத்தில் பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாகும் இந்த மாதிரி உங்கள் அஞ்சு ஃபிங்கர்ஸுமே நல்லா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்க்ரப் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஃபிங்கர்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்கள் நெகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகியிருக்கும் முன்னே இருந்ததை விட உங்களோட நெயில்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ஆகி வந்திருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஷைனிங்கும் உங்களுக்கு வந்து உங்கள் நெயில்ஸில் கிடச்சிருக்கும் நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம் தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்மளோட நெயில்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்காக நெயில் சீரம் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நல்ல ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாஸ்லின் இருக்கு இல்லையா அந்த வேஸ்லின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வேஸ்லின் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது வந்து பெட்ரோலியம் ஜெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிறது ஆலிவ் ஆயில் வந்து சேர்க்க போகிறோம் ஆலிவ் ஆயில் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் இ ஆயில் இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம் ஆலிவ் ஆயில் பார்த்திங்கன்னா நம்மளோட நெயில்ஸை வந்து நல்ல க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆப்டான ஒரு பொருள்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக ஆலிவ் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீரம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து ஒரு கண்டெய்னரை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை நீங்கள் டெய்லி பேஸிஸில் பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சோந்தோ இல்லையா நெயில் க்ரோத்துக்கான சீரம் அந்த சீரத்தை இந்த மாதிரி உங்கள் நெயில் மேலே வச்சுட்டு ஒரு பட்ஸ் எடுத்து நல்லா வந்து மைல்டாக வந்து மசாஜ் கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மசாஜ் கொடுத்தா போதும் இந்த மாதிரி உங்களோட எல்லா ஃபிங்கர்ஸ்லேயுமே பண்ணிடுங்க டெய்லி நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபிங்கர்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் கொடுத்துட்டு ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுடுங்க மறுநாள் காலையிலேருந்து நீங்கள் எந்த மாதிரி வாஷ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த சீரம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட நெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் அதே சமயம் அது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போகாது அதுக்காக தான் இந்த சீரம் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அந்த சமயத்தில் கூட அவங்களோட நகங்கள் பார்த்திங்கன்னா உடைய ஆரம்பிக்கும் குறிப்பாக நம்ம பாத்திரம் வளர்க்கும் போது நம்மளோட கைகள் பார்த்திங்கன்னா நிறைய நேரம் தண்ணியில் இருக்க மாதிரி இருக்கும் தண்ணியில் நகங்கள் ஊறி போச்சு அப்படின்னா லைட்டாக போய் எதுலையாவது மோதினாலோ இல்லை குத்துனாலோ பார்த்திங்கன்னா அந்த நகம் வந்து உடஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு சீரம் வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த சீரம் பார்த்திங்கன்னா உங்களோட நெயில்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ண போது இந்த வீடியோவில் நம்மளோட நெய்ல்ஸை வந்து எப்படி வந்து க்ரோத் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் அது இல்லாமல் நம்மளோட நெயில்ஸை வந்து எப்படி க்ளீன் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க